இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி படித்தேன். அந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டோரியில் ஒரு லேசி மேன் இருக்கான். அவன் வந்து எந்த வேலையும் செய்யாமல் எப்போவுமே படுத்து தூங்கிக்கிட்டு சாப்பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட கெஞ்சி பிச்சை எடுக்கிற மாதிரி வாங்கி சாப்பிட்டு அப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவங்க சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பிள் தோட்டம், சரி சாப்பாட்டுக்கு இந்த ஆப்பிளாச்சும் பொறுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகிறான். அப்போது அந்த தோட்டக்காரன் இவனை பார்த்துட்டு துரத்திட்டு வந்துடுறான். சரி இவனும் பயந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஓடிடுறான் ஒரு காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தோன்னே ஒரு உல்ஃப், அதுக்கு வந்து ரெண்டு கால் தான் இருக்குது. பட் ஆனால் இவன் அந்த உல்ஃபை பார்த்து ஆச்சரியப்படுறான். இந்த ரெண்டு கால் தான் இருக்குது, ஆனால் இந்த உல்ஃப் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எந்த ஒரு பயமே இல்லாமல் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். அந்த டைமில் ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் வாயில் வந்து ஒரு கறித்துண்டு இருக்குது. அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே இவன் பயந்துட்டு ஒரு மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறான். பார்த்தோன்னே சரி இவனை இவன் காப்பாற்றிட்டான், அந்த உல்ஃபை எப்படி காப்பாற்றுன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கான். அப்போ வந்து அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கறித்துண்டை அந்த ரெண்டு கால் இருக்க உல்ஃப் பக்கத்தில் வச்சுட்டு அந்த சிங்கம் போயிடுச்சு. அப்புறம் இந்த லேசி மேன் என்ன யோசிக்கிறான்னா, என்னதான் அந்த நாய்க்கு அந்த உல்ஃபுக்கு ரெண்டு கால் தான் இருந்தாலும் கடவுள் எல்லாத்தையும் அவரோட படைப்பு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு யோசிக்கிறான். சரி அந்த உல்ஃப் மாதிரி சிங்கம் கிட்டேருந்து நமக்கு அந்த உல்ஃபுக்கு சிங்கத்துக்கிட்டேருந்து எப்படி ஒரு கறி துண்டு கிடச்சோ அதே மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணலாம், நமக்காக சாப்பாடு யாராச்சும் கொண்டு வருவாங்க அப்படின்னு இவனும் வெயிட் பண்ணுறான். ஒரு நாள் வெயிட் பண்ணுறான், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறான், சாப்பிடாமல் எதுவுமே கிடைக்கல. அப்போ வந்து இவனால் பசி தாங்க முடியாமல் எழுந்திரிச்சு போயிடுறான். அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சாமியாரை பார்க்குறான். சாமியாரை பார்த்துட்டு இவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அந்த உல்ஃபுக்கு மட்டும் கடவுள் சிங்கத்து மூலமாக சாப்பாடு அனுப்புகிறாரு, எனக்கு அந்த மாதிரி அனுப்புறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த சாமியார் இவனைப்பா சிரிச்சுட்டு, நீ கண்ட காட்சியை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நீ உன்னோட வாழ்க்கையை அந்த உல்ஃப் மாதிரி வாழ்கிறதுக்காக நீ அந்த காட்சியை நீ பார்க்கல, ஒரு சிங்கம் மாதிரி வாழணும், அதுக்காக தான் கடவுள் உன்னை அந்த காட்சியை பார்க்க வச்சாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம இங்கே இருக்கிறோன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். என்னோடய வீடியோஸில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே இருக்கோன்னா அது முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு கால் உல்ஃப் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இது. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ஷேர் பண்ணணுன்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு கை ரெண்டு கால் நல்ல சக்தியான உடல் இதெல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை முடியாதவங்களுக்கு செய்வோம். தட்ஸ் அ மெசேஜ் ஐ வாண்ட் டு ஷேர் த்ரூ மை வீடியோஸ். அண்ட் தட்ஸ் இட். கோ அண்ட் ஹெல்ப் சம்வன். டன்.